ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு தான் வைக்க போகிறேன். வெள்ளரிக்காயில் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெள்ளரிக்காயில் போட்டு செஞ்சால் வாங்க தோல் சிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மசாலா என்னென்ன அரைக்கணும்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம். இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரை வச்சுருக்கேன். பருப்பு, சிறு பருப்பு வந்து நல்லா குழம்பு கண்டியில் 1.5 கண்டி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு வெங்காயம், 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். காரம் தீட்டமாக தான் இருக்கும். 5 மிளகாய், கொஞ்சமாக மிளகு நம்ம அரைச்சி ஊற்றுறோம். அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். நல்லா தண்ணி கொதித்ததும் காய் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா ஒரு கொதி வரட்டோன்னு காய் போட்டுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அந்த பருப்பு கொதி வந்த உடனே காய் நம்ம ஆட் பண்ணணும். 2 கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் நான். டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. இவ்வளோதாங்க. தண்ணி வந்து காய் மேலே நிற்கிற வரைக்கும் ஊற்றினா போதும். நிறைய ஊற்றிட வேணாம். குழம்புக்கு வந்து கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். மூடி 2 விசில் வச்சு இறக்கிடலாம். சூப்பராக காய் பாருங்கள். பருப்பு ரொம்ப அழியக்கூடாது, காயும் அழிஞ்சிடக்கூடாது. காயும் நீட்டாகவே இருக்கணும், பருப்பும் கொஞ்சம் வந்து குறையாமல் இந்த ஸ்டேஜ்லேயே இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா நம்மளுக்கு வேண்டிய அளவு திட்டத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொஞ்ச நேரம் கொதி வந்தாலே போதும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். உப்பு காரெலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். எதனால் பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தாது, அதனால் ஆட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஒரு தாளிப்பு இது கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தியம் பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டில். சூப்பராக வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கல்யாணத்தில் வைக்கிற மாதிரி டேஸ்ட்டு செம்மவாசி இருக்கும். அதை வந்து சீரகம், மிளகு, இந்த பட்டலை போட்டு அரைச்சி ஊற்றிருக்கோங்களா, அதனால் கூட்டு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது குழம்பு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.